ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எங்கே இருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, மூணார் பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கிறோம். ஸோ காலையிலேருந்து மாட்டுப்பட்டி டைரெக்ஷனில் ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டாக போயிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து மூணார் பொட்டானிக்கல் கார்டன் வந்து ரீச் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போது இதுக்குள்ளே போய் விசிட் பண்ண போகிறோம். இதுக்குள்ளே போகிறதுக்கான சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பெரியவங்களுக்கு வந்து 60 ரூபா, அதுவே சின்ன பசங்க அப்படின்னாக்கா 35 ரூபா வந்து டிக்கெட்டு, அதுவும் வந்து 10 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைங்களுக்கு. இந்த பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த கார்டன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கடைசியாக வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த பொட்டானிக்கல் கார்டனோட டைமிங் வந்து பார்த்திங்கன்னா, காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 9 மணி வரைக்குங்க. நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா கார்டனை பார்க்கலாம், அதுவே ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா கார்டனோட அழகை ரசிக்கலாம். ஸோ ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய லைட்டிங் டெக்கரேஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாட்யூலாம், அனிமல் ஸ்டாட்யூலாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க, கப்புள்ஸாக வரீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங்கில் வந்து 7 மணி 8 மணி இந்த ரெண்டு டைமிங்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து வாட்டர் ஃபவுண்டைன், மியூசிக் வாட்டர் ஃபவுண்டைன் வந்து நடக்கும். இந்த மியூசிக் வாட்டர் ஃபவுண்டைனை வந்து பார்க்குறதுக்கு நம்ம நைட்டில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனால் ஈவினிங் நீங்கள் இந்த ரூட்டில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் டைம் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும் மியூசிக் வாட்டர் ஃபவுண்டைனும் கூட. ஸோ கார்டனுக்குள்ளே வந்த மொத்த கூட்டமும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 7 மணி 8 மணி டைமில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கூட்டமும் அங்கே தான் உட்காந்துருக்குங்க. ஸோ நீங்கள் கார்டனை ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாவது தேவை. அதுவே ஒவ்வொரு இடத்துலையும் நின்று ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு 1 மணி நேரம் தேவை. இந்த கார்டனுக்குள்ளே இருக்கக்கூடிய சீரியல் செட்டப் லைட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் நைட் டைமில் இந்த கார்டனை விசிட் பண்ணும்போது மட்டும்தான் இந்த லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், அண்ட் லொக்கேஷனும் நல்லாயிருக்கும். இது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு உள்ளே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்குது. நாங்கள் வந்த டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் ஃபெஸ்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்டே வந்து ரோஸ் ஃபெஸ்ட் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பீரியடில் நாங்கள் வந்தோம். அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ரோஸ் செடி வந்து நிறைய பார்க்க முடிஞ்சது உள்ள. ஈவினிங் டைமில் வந்து விசிட் பண்ணும்போது கொஞ்சம் குளிரும் அப்படிங்கிறதுனால மஃப்ளரு, ஸ்கார்ஃபு, ஸோ அந்த மாதிரி ஏதாவது குளிர் தாங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வியூ பாயிண்ட்லாம் போயிட்டு வரோம்ல, ஸோ அதர் லொக்கேஷன்லாம் போயிட்டு ஸோ ஈவினிங் டைமில் வந்து இங்கே ரிலாக்ஸ் பண்ணி போகிறதுக்கு ரொம்பவே சூப்பரான பிளேஸ் இது. ஸோ வேறு எந்த பிளேஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே நம்ம வந்து ஸ்டே பண்ண முடியாது. பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கான டைமிங்கே ஸ்டார்ட் ஆகும். கார்டனை சுற்றுறதுக்கும் அதே மாதிரி ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சூப்பரான பிளேஸு. ஸோ நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கதே மூணாம் டவுனில் தான் ஸ்டே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் லேட்டாக கிளம்புனா கூட சீக்கிரமாக உங்களோட ஹோட்டல் ரூமை வந்து ரீச் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இது என்னென்னு பாருங்கள், எவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை. ஸோ மியூசிக் வாட்டர் ஃபவுண்டைன்லாம் முடிச்சுட்டு ஒரு ஓரமாக உட்காந்துருந்தோம். ஸோ ஏதோ ஒன்று பறந்துட்டுருக்குதுன்னு பார்த்தாக்கியா இவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளைங்க. ஸோ இதுக்கப்புறமா நாங்கள் பார்த்து ரசித்த இந்த கார்டனோட அழகை உங்களுக்கும் காட்டுறோம். ஸோ பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்துட்டு வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க, அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.